இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களுடைய மொபைலில் இருக்க கான்டாக்ட் நம்பர் எப்படி கூகுள் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணுறது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் மொபைலில் இருக்க கான்டாக்ட் நம்பர் கூகுள் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைலை மிஸ் பண்ணிட்டாலோ அல்லது உங்களுடைய மொபைல் டேமேஜ் ஆகிடாலோ ஈஸியாக நீங்கள் காண்டாக்ட் நம்பரை வந்து ரெக்கவர் செய்து பயன்படுத்தி கொள்ள முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய மொபைலில் காண்டாக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் காண்டக்ட்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா மூணு டாட் மாதிரி இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் காண்டாக்ட்ஸ் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ண பிறகு எக்ஸ்போர்ட் டு ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட்ஸ் எல்லாமே எந்த பிளேஸில் வந்து ஸ்டோர் ஆகும்னு சொல்லி அந்த ஸ்டோரேஜோடைய லொக்கேஷனும் அந்த ஃபைல் நேமும் கொடுத்துருப்பாங்க அது ரெண்டையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட்ஸ் எல்லாமே விசிஎஃப் ஃபார்மெட் வந்து சேவ் ஆகிடும் உங்களுடைய ஃபைல் மேனேஜர் ஓபன் பண்ணி நீங்கள் உங்களுடைய காண்டாக்ட் சேவாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி என்னுடைய காண்டாக்ட்ஸ் எல்லாமே எஸ்டி கார்டில் சேவ் ஆகிருக்கிறதால நான் வந்து மெமரி கார்டு செலக்ட் பண்ணுறேன் உங்களால் அந்த ஃபைல் கண்டுபிடிக்கணும்னா சர்ச் பாக்ஸில் போய்ட்டு உங்களுடைய ஃபைல் நேம் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் நீங்கள் ஃபைல் நேம் கொடுத்தாலே உங்களுடைய காண்டக்ட் வந்து விசிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலே ஸ்டோரேஜில் உங்களுடைய காண்டக்ட் நம்பர் வந்து சேவ் ஆச்சுன்னு அர்த்தம் அது சேவ் ஆச்சுன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆன பிறகு ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு மைக் கான்டாக்ட்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ண பிறகு கூகுள் கான்டாக்ட்ஸ் காண்டக்ட்ஸ் டாட் கூகுள் டாட் காம்னு ஒரு வெப்சைட் இருக்கும் அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இம்போர்ட் கான்டக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இம்போர்ட் காண்டாக்ட்ஸ் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபைல் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க அந்த செலக்ட் ஃபைல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபைல் மேனேஜர்லாம் ஷோ ஆகும் உங்களுடைய ஃபைல் மேனேஜர் செலக்ட் பண்ணி ஆல்ரெடி விசிஎஃப் ஃபார்மெட்டில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க காண்டெக்டை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணாலே உங்களுடைய ஃபைல் நேம் அந்த ஷோ ஆகும் அந்த ப்ளேஸில் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இம்போர்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் இம்போர்ட் கொடுத்தாலே ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் வரைக்கும் இம்போர்ட் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய மொத்த கான்டெக்ட்ஸும் இம்போர்ட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா கான்டெக்ட் நம்பரும் வந்து ஷோ ஆகும் இந்த மாதிரி வந்தாலே உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டு எல்லா கான்டெக்ட்டும் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சின்னு அர்த்தம் மாதிரி நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மொபைல் நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலோ அல்லது உங்களுடைய மொபைல் டேமேஜ் ஆகிட்டாலும் நீங்கள் வேறு எந்த மொபைல் வேணாலும் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணி கூகுள் சர்ச்சில் மை கண்டக்ட்னு கொடுத்து ஈஸியாக உங்களுடைய கான்டெக்ட் நம்பரை ரெக்கோட் செய்து கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்